In Unit 1 Electrostatics, this is one of the important asking public question, 5-mark question. Enna abdina, electrostatic potential at a point due to electric dipole moment. So, in the question, eppome onnu keta axial line kekano, illa equatorial line kepanga, Van de Graaff generator, Gauss law oda first application, abdi illa abdina, enna question tha important, third important question is, electrostatic potential at a point due to electric dipole moment. So, இதோட டயக்ராம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். டைபோல் அப்படின்னாலே டூ போல்ஸ், டூ கார்னர்ஸ்ல அந்த போல்ஸ் தான் டைபோல் சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கார்னர் ஏல மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு, பீன்ற இடத்துல பிளஸ் கியூ சார்ஜ். ஸோ ஏபி இஸ் ஆக்டிங் ஆஸ் எ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஏ is having the charge minus q, b is having the charge plus q. It is separated by a midpoint o. So a-க்கும் b-க்கும் உள்ள அந்த midpoint என்ன எடுத்துக்கிறோம்னா o-னு எடுத்துக்கிறோம். So ab ஓட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 2a அப்படின்னு சொல்றோம். 2a is the total distance between a to b. So அதை நம்ம ஸ்பிட் பண்ணிக்கிறது என்னன்னா ao is equal to a and ob is equal to a. அதை பிரிச்சுக்கிறோம். 2a-வை ao-க்கு இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஏவும் இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஏன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம், அந்த பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த பாயிண்ட் பீன்ற பாயிண்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் கியூலேருந்து இந்த மைனஸ் கியூலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும், ப்ளஸ் கியூலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தோட பொட்டென்ஷியல் சேர்த்து நம்மளுக்கு பீன்ற பாயிண்டில் டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ அண்ட் பிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன். மிட் பாயிண்ட் ஓ டு த பாயிண்ட் பி, த டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வி ஆர் டிவைடிங் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் டீட்டா 180 மைனஸ் டீட்டான்றதை எடுத்துக்கிறோம். ஸோ டீட்டா 180 மைனஸ் டீட்டான்னு எப்படி சொல்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஆங்கிள் போயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன, 180. எப்பவுமே ஒரு லைன் இப்படி வரைஞ்சா அதோட ஆங்கிள் 180 தெரியும். 180 இந்த ஆங்கிள் போச்சுன்னா மீதி இருக்கிற ஆங்கிள் தான் இந்த ஏபிஓ, அதை எடுத்துக்கலாம். அதனால தான் நான் 180 மைனஸ் டீட்டான்னு சொல்கிறேன். ஐ ஆம் ரிப்பீட்டிங் திஸ் ஒன்ஸ் அகெயின். We have to find the electrostatic potential at the point P. P என்ற இடத்துல electrostatic potential கண்டுபிடிக்க போகிறோம். AB is the dipole moment, O is the midpoint, A is having the charge minus Q, B plus Q charge, AO distance is A and OB distance is also A. The distance AP is equal to R2 and BP is equal to R1. From the midpoint to the point P, the distance is R. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். வேறு எல்லாமே இங்கே எழுதியாச்சு. மறுபடியும் எது சொல்லணும்னா, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் தானே, கியூ கியூன்றது ஈக்குவல் சார்ஜு, ஆப்போசிட்டில் இருக்கிறது ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைனு, இட் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 2a. ஏபி ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் எலக்ட்ரிக் டைபோல், டீட்டா இஸ் த ஆங்கிள், ஓ இஸ் த மிட் பாயிண்ட், பி ஃப்ரம் ஓ டு பி த டிஸ்டன்சஸ் ஆர். தட்ஸ் இட். வாட் வி ஹாவ் டு கேல்குலேட், பொட்டென்ஷியல் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பொட்டென்ஷியல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்சிலன் நாட் ஆர். ஸோ இதுதான் நம்மளுக்கு பொட்டென்ஷியலோட பேசிக் ஃபார்முலா. இப்போது இந்த சார்ஜ்னால பொட்டென்ஷியல் என்னவா இருக்குது, இந்த சார்ஜ்னால பொட்டென்ஷியல் என்னவா இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் என்ன சார்ஜ் பார்க்குறோம், ப்ளஸ் கியூ சார்ஜ். நெக்ஸ்ட் என்ன சார்ஜ் பார்க்க போகிறோம், மைனஸ் கியூ சார்ஜ். அதை நான் இப்போ எழுதிக்க போகிறேன். என்னன்னா, பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் பி, இங்கே தானே பொட்டென்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் பி டியூ டு த சார்ஜ், எந்த சார்ஜ் எடுத்துக்கிறேன் நான், ப்ளஸ் கியூ சார்ஜ். அப்போது டியூ டு த சார்ஜ் ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இன்னொன்று எழுதிக்கலாம், பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் பி டியூ டு த சார்ஜ் minus q is equal to, so plus q is equal to minus q is equal to, plus q ல இருந்து அந்த பொட்டன்ஷியல் p ன்ற இடத்துல எப்படி இருக்கு, minus q ன்ற இருந்து பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு எழுத போறோம். இப்போ plus q னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கணும், r1. minus q னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கணும், r2. அதை தான் நம்ம எழுத போறோம். so பொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியலோட ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன், q by
4 pi epsilon naught. In the r ku badhil idoda distance enna na r1 ezhudikiren. So same in the distance enna r2 avladha potential oda formula q by 4 pi epsilon naught in the distance enna na r2 nu ezhudikiten. So total potential find out panna porom. Total potential V is equal to V1 plus V2. So this is V1, this is V2. Renda pirichikittomla. So V is equal to V1 oda value venna Q by idu minus charge adanal na minus indicate pannikiren. Q by V1 oda value ezhudikiren. Q by 4 pi epsilon naught R1 plus V2 oda value venna minus Q by 4 pi epsilon naught R2. In the minus charge into the nala na minus q nerdigra. So V is equal to the q by 4 pi epsilon naught rendu common arke. Appo q by 4 pi epsilon naught veli led the tra. In the edathle q by 4 pi edthana in enarko 1 by R1. So plus into minus minus. In the q by 4 pi epsilon naught common a bracket veli led the tra. Appo ingi enarko 1 by R2. Avladha. Q by 4 pi epsilon naught rendu common ah na velila eduthuten appo inda edathila edhuvume illa appadina 1 da irukku nu artham. So 1 by r1 plus into minus minus 1 by r2. So idu vandu or basic formula find out pannitom v indra edathila. Appo this is first equation frame paniyaachu. So applying cosine law, the cosine law apply pandrathu dhaan second step. Edhukku apply panna porana adho indha kutti triangle OBP, indha triangle eduthukittu indha OBP in triangle irukku paaru idhukku apply panna poran. Enna find out pananum appadina inga 1 by r1 1 by r2. So r1 kandupidikkiradhukkanaala oru triangle eduthukuren naanu, adhu dhaan enna triangle appadina OBP. Ena inga dhaan r1 irukku idhu eduthukuren. Idhukku find out pandra andha cosine formula enna na marubadi na ezhudhuren. A square is equal to B square plus C square minus 2BC. அப்படின்றது தான் இதோட வேல்யூ. 2BC அப்படினு சொல்லும்போது நம்ம காம்போனன்ட் எடுத்துக்கணும். என்ன காம்போனன்ட் அப்படினா காஸ் காம்போனன்ட் எடுத்துக்கணும். இங்க சோ காஸ் காம்போனன்ட் எடுத்துக்கறேன். இதுதான் என்ன ஃபார்முலா கோசைன் ஃபார்முலா. இப்போ ஏன்னு சொல்றது நான் A square னு சொல்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஸ்கொயர். அத தான் இங்க எழுதி இருக்கேன். R1 square is equal to बी स्क्वायर प्लस सी स्क्वायर இங்க என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு ओ टू पी द डिस्टेंस इज आर அப்போ r1 स्क्वायर इज इक्वल टू r स्क्वायर प्लस cன்றது a स्क्वायर माइनस எழுதியாச்சா இது r1 स्क्वायर फाइंड आउट பண்ண போறோம் r स्क्वायर प्लस a स्क्वायर माइनस 2ra cos थीटा அப்படின்றது தான் இந்த கோசைன் லா. இத வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்துட்டு போக போறோம் அப்படினா மறுபடியும் சொல்றேன் r1 ஸ்கொயர் = r ஸ்கொயர் + a ஸ்கொயர் - 2ra cos θ அப்படின்றது கோசைன் லா படி நான் எழுதிட்டேன். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் இது புரியும். So I am repeating this once again. Applying cosine law by taking this triangle r1 square is equal to r square plus a square minus 2ra cos theta. So idhukku apprama gavanama paarenga idhila r1 square is equal to adu enga irukku appadina left hand side la irukudhu na ezhuditen. Ippo indha r square velila eduthidren. Idhu as usual appadi ezhuditen. Inga r square velila eduthitena inga enakku enna irukum 1. So 1 plus r square 1 into r square is r square plus இங்க இத மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் வந்தது r ஸ்கொயர் தான். அப்ப r ஸ்கொயர மட்டும் வெளியில எடுத்துட்டு இந்த இடத்துல 1 ன்னு எழுதிட்டேன். மீதி இருக்குறத கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே எழுதிக்க 2ra cos θ அப்படியே எழுதிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா r ஸ்கொயர் 1 பிளஸ் எழுதிட்டீங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படினா divide by r ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் r ஸ்கொயர வெளியில எடுத்துட்டு அதுக்கு அடுத்து r ஸ்கொயரால டிவைட் பண்ண போற. சோ இருக்குறத அப்படியே எழுதிக்கோ எழுதிக்கோங்க. டிவைட் பண்றோம் டிவைட் பை r ஸ்கொயர் எழுதிட்டோமா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் r ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் r ஸ்கொயரால டிவைட் பண்றோம். இப்போ டிவைட் பண்ணும்போது r இங்க ஒரு r கேன்சல் ஆகும் அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் எழுதிக்கலாங்களா. சோ r1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 1 பிளஸ் a square by r square minus இங்க r r cancel பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்
2a cos theta by r அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் r ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டோம் அப்ப r ஸ்கொயர் ஆல டிவைட் பண்ணோம் கேன்சல் பண்ணி மீதி எழுதிட்டோம் அடுத்து நெக்லெக்டிங் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்றோம் சோ எங்க இருக்கு a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இங்க இருக்கு அத நெக்லெக்ட் பண்றோம்னா அத விட்டுடுறோம் அத லெஃப்ட் பண்றோம் அப்ப எழுதிக்லாம் மீதி என்ன இருக்கும் r1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 1 இத நெக்லெக்ட் பண்ணிட்டா பிளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிடும் 2a cos தீட்டா பை r அப்படினு நமக்கு கிடைக்கும் இத மட்டும் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன் நான் ஏ r ஸ்கொயர் 1 க்கு டிவைட் பண்ணலனா இது கான்ஸ்டன்ட் டம் அதனால நான் டிவைட் பண்ணல ஓகே சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இத நெக்லெக்ட் பண்ணி இருக்குறத எழுதிட்டோம் அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஸ்கொயரை இங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும் சோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டம் ஹியர் மீன்ஸ் இந்த ஸ்கொயரை இங்க இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன் சோ r1 ஸ்கொயர் இருக்குறத நான் என்ன பண்ண போறேனா இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றேன் வெறும் r1 மட்டும் இருக்கு இங்க இந்த ஸ்கொயர் இங்க கொடுக்கும் போது என்ன ஆகும் ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்கு இங்க கேன்சல் பண்ணா r னு ஆயிடும் சோ 1 minus 2a cos தீட்டா பை r சோ இதுக்கு மட்டும் தான் என்ன ஆகும்னா ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் சோ இந்த ஸ்கொயரை இங்க போகும் போது கேன்சல் ஆயிடும் இந்த டம்க்கு மட்டும் ஸ்கொயர் 1/2 னு எழுதிட்டோம் r1 ஸ்கொயர் இருக்குறத ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்ப இந்த ஸ்கொயர் இங்க போகும்போது ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கு அது கேன்சல் ஆகி வெறும் r னு கிடைக்கும் இங்க இருக்கிற அந்த பிராக்கெட் டம்க்கு மட்டும் ஸ்கொயர் னு கிடைக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படினா இந்த 1 r1 னை 1/r1 னு ரெசிப்ரோக்கல் பண்றீங்க சோ 1/r1 னு எடுத்துக்கிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம் சோ 1 2a cos θ / r இத நம்ம இந்த டம் எப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கன்னா +1/2 னு இருக்குறத -1/2 னு எழுதிப்போம் அவ்வளவுதான் அது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு சோ अगेन 1/r1 is equal to 1/r 1 1/r னு எழுதிட்டேன் 1 இங்க மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு இங்க 2 and 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னா a cos தீட்டா பை r இருக்கு இது எப்படி அப்படினா யூசிங் பைனோமியல் எக்ஸ்பிரஷன் 1 x டு தி பவர் ஆஃப் -n இஸ் ஈக்குவல் டு 1 xn அப்படினு வரும் இது ரெண்டுதுமே நமக்கு ப்ராடக்ட் ஆக்கிக்குவோம் இங்க வந்து 1 பை னு இருக்குிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் சோ மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த क्वेश्चन r1 square is equal to r square plus a square minus 2r a cos theta இதுல r square மட்டும் நான் வெளியில எடுத்துட்டு அந்த பிளேஸ்ல என்ன ஆயிடுச்சுனா 1 னு இருக்கு சோ இது ஒரு அப்படியே இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் டிவைடிங் பை r square இந்த ரெண்டு டம்ஸையும் டிவைட் பண்றோம் r square ஆல அப்ப மேல ஒரு r கீழ ஒரு r கேன்சல் ஆகுது மறுபடியும் எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படியே அடுத்த டம் நெக்லெக்டிங் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நெக்லெக்ட் இந்த ஒரு டம் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க மைனஸ் இருக்குறத போட்டுட்டு 2a cos θ அப்படியே எழுதிட்டோம் அடுத்த டம் என்ன பண்றோம் r 1 ஸ்கொயர் னு இருக்கு அந்த ஸ்கொயரை இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ஸ்கொயர் கேன்சல் ஆகி இங்க 1/2 னு இருக்கு அடுத்த ஸ்டெப் ரெசிப்ரோக்கல் பண்றோம் அப்ப பவர் மைனஸ் ஆகுது நெக்ஸ்ட் பைனோமியல் எக்ஸ்பிரஷன் படி நமக்கு r1 ஓட வேல்யூ கிடைக்குது சோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 இப்போ 1 ஒரு வேல்யூ 1/r1 பாத்துட்டீங்க சிமிலர்லி ஓட சைன் இதுதான் சிமிலர்லின் போட்டு 1/r2 இஸ் ஈக்குவல் டு சேம் 1/r இந்த இடத்துல 1 பிளஸ்ன்றதுக்கு பதில் -a cos θ/r னு வரும் அவ்வளவுதான் சோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3 மறுபடியும் இது ஃபுல்லா வர்க் அவுட் பண்ணனும் நமக்கு தேவையில்ல சோ r1 கண்டுபிடிச்சிட்டோம் சிமிலர்லின் போட்டு r2 னு எழுதிடலாம் 1/r பிளஸ்ன்ற இடத்துல மட்டும் மைனஸ் வரும் ஏன் அப்படினா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா இந்த cos 180 மைனஸ் தீட்டா மைனஸ் 1 னு வரும் அதோட வேல்யூ அதனால இங்க மைனஸ் னு நம்ம போட்டுட்டோம் சோ ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 கிடைச்சது அப்போ 1/r1 1/r2 1/r1 1/r2 கிடைச்சிடுச்சு அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எதில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன மறுபடியும் எடுத்து எழுதி இருக்கேன் q/4πε0 1/r1 1/r2 இங்க பாத்தீங்கன்னா 1/r1 1/r2 ஓட வேல்யூ இருக்கு இந்த வேல்யூஸ் எடுத்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சோ இந்த ஈக்குவேஷன்ல எழுதிக்கலாம் v = q/4πε0
4 pi epsilon naught. Open the bracket. 1 by r1 oda value venna. 1 by r1 is equal to adoda value inge irukku parunga. 1 by r 1 plus a cos theta by r. Second equation vandircha. 1 by r1 oda value 1 by r 1 plus a cos theta by r. Redhikalama. 1 by r 1 plus a cos theta by r. இது 1 by r1 ஓட value. Minus. Already இங்க minus இருக்கா? Minus. R2 ஓட value நம்லுக்கே தெரியும். 1 minus a cos theta by, this is theta by r. So, இது எதோட value நா? 1 by r2 ஓட value. Okay. So, v is equal to q by 4 pi epsilon naught. இது ஏற்கனவே நம்மளுக்கு V ஓட வேல்யூ ஃபாலோ அப் ஆயிடும். இங்க 1 by r 1 by r காமனா இருக்கு. அப்ப நான் வெளியில எடுத்துடுறேன். 1 by r. இங்க 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். சோ 1 by r. இந்த 1 by r நான் வெளியில எடுத்துட்டேன். அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படினா 1 plus a cos theta minus 1 minus a cos theta divided by r. இது ஏன் நான் ஹோல் ஆர் போட்டுக்கினேன்னா, டினாமினேட்டர் ரெண்டும் ஆறாக தான் இருக்குது. அதனால காமனாக எடுத்து நான் ஒரு சேமாக ஒரு ஆர் போட்டுட்டேன். மேலே என்ன இருக்குது? ஒன் ப்ளஸ் ஏ காஸ் டீட்டா போட்டாச்சு. நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். இங்கே என்ன இருக்குது? ஒன் மைனஸ் ஏ காஸ் டீட்டா, அதையும் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? வி இஸ் ஈக்குவல் டு, ஆஸ் யூஷுவல் அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ ஏ காஸ் டீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ காஸ் டீட்டா பை ஆர் எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல்ப்பா. ஸோ ஏ காஸ் டீட்டா மைனஸ் ஏ காஸ் டீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிட்டேன். ஸோ ரெண்டு ஏ காஸ் டீட்டா இருக்குது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை ஃபோர் பை எப்சிலன் நாட் ஆர். இது டூ ஏ காஸ் டீட்டான்னு நான் எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஏ காஸ்டிட்டா ஏ காஸ்டிட்டா எஸ் டூ ஏ காஸ்டிட்டா பை ஆர். ஓகே. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு டூ ஏவை நம்ம எப்படி சொல்லலாம்னா, டைபோல் மூமெண்ட்டுக்கு ஈக்குவல். பி இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு டூ டி. அது வந்து டீன்றது டிஸ்டன்ஸ். இங்கே என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? பி இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு டூ ஏ, அந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் என்ன எழுதிக்கிட்டேன்? பி காஸ்டிட்டா பை 4 பை எப்சிலன் நாட் ஆர் இன்ட்டு ஆர் இஸ் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான் அந்த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் பி. மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதுக்கு ஆர் ஒன் வேல்யூ ஆர் டூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 பை ஆர் 1 பை ஆர்ன்றதை காமனாக இங்கே எடுத்துடுறோம். ஆர் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ மீதி இந்த ப்ராக்கெட் டேர்ம்ஸ் தான் இருக்கும். அது என்ன பண்ணிட்டேன்? ஆர் ஆர் காமனாக இருக்குது, அதனால் ஆர்ன்றதை எழுதிட்டேன். ஏ காஸ்டிட்டா மைனஸ் ஏ காஸ்டிட்டா. ஸோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இது டூ ஏ காஸ்டீட்டான்னு எழுதிட்டேன். அகெயின் இதை பி காஸ்டீட்டான்னு ஃபார்முலா படி நம்ம எழுதிட்டோம். ஸோ ஸ்பெஷல் கேஸஸ் மூணு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்க்க போகிறோம்? டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி. இங்கே டீட்டான்ற ஒரு வேர்டு ஃபைனல் ஆன்சரில் நம்ம பார்த்தோம்ல, ஃபோர் பை எஃப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர்னு. அப்போ அதில் டீட்டான்னு இருக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ ஜீரோ டிகிரி கொடுக்குறோம். அப்போ காஸ், இந்த காஸ் தானே அது. அப்போ காஸ் ஆஃப் ஜீரோ டிகிரியோட வேல்யூ என்னென்னா ஒன்று. ஓகேவா? ஸோ அது எழுதலாம். வி இஸ் ஈக்குவல் டு பி காஸ் டீட்டாக்கு பதில் எத்தனை டிகிரி கொடுக்குறேன்னா ஜீரோ டிகிரி பை ஃபோர் பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். ஓகே, இதை எப்படி எழுதலாம்னா, பி காஸ் ஜீரோவோட வேல்யூ என்ன? ஒன் பை ஃபோர் பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ஆஸ் யூஷுவல் என்னது தான்? பி தான் ஃபோர் பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கேஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இஃப் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தோம், டீட்டா இஸ் ஈக்குவல் டு 118 கொடுக்க போகிறோம். அப்போ காஸ் 180யோட வேல்யூ என்னென்னா மைனஸ் ஒன். ஓகே, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி காஸ் டீட்டாக்கு பதில் நான் 180 டிகிரி கொடுக்குறேன் பை 4 பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ பி காஸ் 180யோட வேல்யூ மைனஸ் ஒன் பை 4 பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் பி பை 4 பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுவும் செகண்ட் கேஸும் வெரிஃபை பண்ணிட்டோம். அப்போ தேர்ட் கேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் என்ன இருக்குன்னா 90 டிகிரி தான் இருக்குது. அப்போது
cos 90 degree oda value enna na 0 appo v equal to p cos 90 degree by 4 pi epsilon naught r square so cos 90 na total la and the term 0 aidichu appo v is equal to 0 so cos 90 na 0 0 into p is 0 dhaan.